வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 மாவட்டங்களின் சில பகுதிகள் உடன் அமுலாகும் வரையில் ஊரடங்கு உத்தரவு. சீன பாதுகாப்பு அமைச்சரின் வாகன தொடரணியின் போது இடையூறு ஏற்படுத்திய நபர் ஒருவர் மீது நடவடிக்கை. நாட்டின் வெளிவிவகார கொள்கையும் சீன சார்பு கொள்கையும் பேராபத்தாக அமையலாம் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்தது. உலகின் தனிமைப்படுத்த நிலையமாக இலங்கையினை மாற்று அரசாங்கம் முயற்சிக்கிறதா என ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இலங்கை மருத்துவ உதவிகளை வழங்குவது தொடர்பில் ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 3 மாவட்டங்களின் சில பகுதிகள் உடன் அமுலாகும் வரையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர செல்வா தெரிவித்தார். அந்த வகையில் மாத்தலையில் தம்புள கலைவல மாத்தல நாவுல ஆகிய பிரிவுகளும், குருநகலில் பன்னல காவல்துறை அதிகார பிரதேசம் மற்றும் உடுபத்தாப கல்லமுன ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், மொனராகலையில் சியம்பலாண்டு காவல்துறை அதிகார பிரிவின் எல்லமுள்ள கிராம சேவகர் பிரிவும் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 60 நோய் தொற்றாளர்கள் வீதம் பதிவாவதாக பிரதேச சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் டிஜிஎம் கொத்தா தெரிவித்தார். ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் திருகோணமலை மாவட்டத்தில் 500 அதிகமான நோய் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் பதிவாகும் நோய் தொற்றாளர்கள் குச்சவேலி மற்றும் இச்சலம்பத்து ஆகிய நோய் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிலையில், குறித்த சிகிச்சை நிலையங்களில் 160 நோயாளர்களுக்கு மாத்திரமே இடவசதி உள்ளது. ஏனைய நோயாளர்கள் மாவட்டத்தின் வெளி சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அதேபோல் இடைநிலை சிகிச்சை மையங்களாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீன பாதுகாப்பு அமைச்சரின் வாகன தொடரணியின் போது போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தில் பத்ரமுல பகுதியினை சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பை நோக்கி சீன பாதுகாப்பு அமைச்சரின் வாகன தொடரணி வந்து கொண்டிருக்கும் போது பொருளையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு குறித்த நபர் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செய்யப்பட்டார். மேலும் குறித்த சந்தேக நபரினால் எடுக்கப்பட்ட காணொலி என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகர பகுதியில் குடும்பஸ்தர் மீது ராணுவ புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் ஆராய்வதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜாழ் நகரில் குடும்பஸ்தர் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்மூடித்தனமான சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ராணுவ புலனாய்வு பிரிவினரே அதனை மேற்கொண்டனர் என்று அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இது தொடர்பில் ராணுவ தளபதியிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். அத்துடன் மக்களை பாதுகாக்க வேண்டியது முப்படையினரின் பொறுப்பு. இவ்வாறான சம்பவம் தொடர்பில் எமது கவனத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் ஆராய்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரவும் வைரஸ் மாறுபாடு காற்றில் பரவக்கூடும் என புதிதாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொடர்ந்து ஆராயும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் பரவும் வைரஸ் மாறுபாடு காற்றினாலும் பரவக்கூடும். எனினும் காற்றில் பரவும் வைரஸ் ஊடாக எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் என்பதனை உறுதியாக கூற முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியம். இந்த வைரஸ் சுவாச கட்டமைப்புக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும். சுவாசிக்கக்கூடிய எந்த பகுதி ஊடாகவும் உடலுக்குள் வைரஸ் பரவக்கூடும் என்பதனால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். மக்கள் கூடும் இடங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் தாங்கள் இழந்த தங்கள் உறவுகளை, தங்களோடு வாழ்ந்த மக்களை, தங்களுடன் சேர்ந்து இருந்த உறவுகளை கண்ணீர் சிந்தி நினைக்கின்ற மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நினைவு கூற இந்த அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதனை தவிர்த்துவிட முயன்று வருகின்றது. ஆனால் அது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயமான செயலில் அதுவும் ஒன்றாகும். பகிரங்கமாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இன அழிப்புக்கு மன்னிப்பு கேட்டு காப்பாற்ற முடியாதோரை நினைவு கூர்ந்து வணக்கம் செலுத்த அனுமதி வழங்குவதன் மூலமே அவர்கள் தங்களை மனிதர்களாக இந்த பூமி பந்தில் அடையாளப்படுத்த முடியும். ஆகவே இது ஒரு முக்கியமான தமிழர்களுடைய வரலாற்றில் எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற, எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். முள்ளிவாய்க்கால் நினைவு கூறலை தடுப்பது பௌத்த மதத்தை நேசிக்கின்ற, புத்த பெருமானை வணங்குகின்றவர்கள் புரியும் ஒரு காரியம் அல்ல. ஆகவே முள்ளிவாய்க்கால் நினைவு
நினைவேந்தல் நிகழ்வுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய தவறான வெளிவிவகார கொள்கையும் சீன சார்பு நிலையும் இலங்கைக்கு பேராபத்தாக அமையலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் ஆரோக்கியமானதாக இல்லை. ராஜதந்திர ரீதியாகவே ஏனைய நாடுகளோடு பகையை ஏற்படுத்தும் வகையிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. சீன சார்பு கொள்கை அதிகமாக வெளிப்படும் பட்சத்தில் இலங்கையின் சுயாதீன வெளிவிவகார கொள்கை சிதைவடைந்து போகும். நாட்டு மக்களும் இதனை நன்கு உணர்ந்துள்ளார்கள். அரசாங்கம் எந்தளவு சீன சார்பு நிலையில் உள்ளதென்பதை அறிந்துள்ளனர். இதன் வெளிப்பாட்டை சீன பாதுகாப்பு அமைச்சரின் வாகனத்துடன் சென்ற போது மக்களுக்கு போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்திய போது வெளிப்படுத்தினர். எனவே அரசாங்கம் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளாவிடின் ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று அவடத்திற்கு பதிலாக அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்து ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய உள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நோய் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மக்களின் துன்பங்களை தீர்ப்பதற்கான திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை. நாட்டு மக்களுக்கு அவசியமான ஔடதத்தை பெறுவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. ஔடதத்தை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக அரசாங்கம் ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய முயல்கின்றது. ரஷ்யாவில் இருந்து இலங்கை ராணுவத்திற்கு 4 ஹெலிகாப்டர்களையும் சாதனங்களையும் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது முக்கியமானது. ஆனால் பெருந்தொற்று நேரத்தில் ஔடதத்தை விட ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்வது எவ்வளவு முக்கியமானது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகின் தனிமைப்படுத்தல் மையமாக இலங்கையினை மாற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வி எழுப்பினார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்பவர்களை இலங்கையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையை உலகின் தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கையா இது என்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறு தனிமைப்படுத்தப்படுபவர்களுக்கு நோய் தொற்று காப்புறுதியும் வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களை இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டி ஏற்படும். எனினும் PCR பரிசோதனைகளை முன்னெடுக்கும் போது சில சந்தர்ப்பங்களின் முடிவுகள் தவறானவையாக வரக்கூடும். இவர்களுக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டால் இலங்கையில் உள்ள வைத்தியர்களும் தாதியர்களுமே சிகிச்சை அளிக்க வேண்டி ஏற்படும். அல்லது தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஹோட்டல்களில் உள்ள இலங்கை பிரஜைகளே அவர்களுக்கான சேவையை வழங்குவர். இவர்கள் மூலம் இந்தியாவில் தற்போது பரவும் வைரஸ் இலங்கையிலும் பரவ ஆரம்பத்தில் எவ்வாறான நிலைமை ஏற்படும் என்பதை சிந்திக்க வேண்டும். இலங்கையில் போதுமான அளவு தீவிர சிகிச்சை பிரிவுகள் இல்லை. தற்போது உள்ளவற்றிலும் 90% நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதேபோன்று தேவையான அளவு செயற்கை சுவாச கருவிகளும் இல்லை. இந்தியாவில் திரவ ஆக்சிஜன் தயாரிக்கப்பட்ட போதிலும் அதனை பரிமாற்றுவதற்கான சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே இலங்கையிலும் இது போன்றதொரு நிலைமை ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அமது நட்பு நாடு என்ற அடிப்படையில் அங்கு தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இலங்கை தன்னாலான மருத்துவ உதவிகளை வழங்குவது தொடர்பில் ஆலோசித்து வருகின்றது என ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, இந்தியாவில் நோய் தொற்று வைரஸின் மாறுபாடு அவதானிக்கப்பட்டுள்ளது. அது அங்கு மிக வேகமாக பரவி வருகின்றது. இலங்கையிலும் தற்போது தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். ஆனால் இந்தியாவில் பரவும் வைரஸ் இங்கு இல்லை. இதேவேளை இந்தியா அமது அயல் நாடு, அது எமது நட்பு நாடும் கூட. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல வேறுபட்ட துறைகளில் ஒத்துழைப்பு இருக்கின்றது. இலங்கைக்கு நோய் தொற்று ஔடதத்தை முதன் முதலில் வழங்கிய நாடு. அந்த நாட்டுக்கு இலங்கை தன்னாலான மருத்துவ உதவிகளை வழங்குவது தொடர்பில் ஆலோசித்து வருகின்றது எனவும் தெரிவித்தார்.